வெல்கம் டு சேலம் ஸ்பைசஸ் இன்னைக்கு வந்து வெள்ளை குருமா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வெள்ளை குருமா வெஜிடேரியன் குருமா இது வந்து சப்பாத்தி ரோட்டி அதுக்கப்புறம் பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடேரியன் இதுக்கு வந்து நம்ம நாலுலேருந்து அஞ்சு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப்பு ஒன்று ஒன்று ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் கூட இதில் போட்டுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு காய் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நான் குக்கரில் போட்டுக்கிறேன் இப்போ எல்லா காயும் நான் போட்டேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஸோ ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம வந்து வெயிட் போட்டுக்கலாம் குக்கருக்கு இது கரெக்டாக வந்து ரெண்டு விசில் தான் விடணும் ரெண்டு விசில் விட்டுட்டு அப்படியே விடக்கூடாது ரெண்டு விசில் விட்டோடனே ப்ரெஷர் நாமளே வந்து கையிலே எடுத்து விட்டுருணும் ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா காயெலாம் வந்து ரொம்ப வெந்துடும் இப்போ குருமாக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது காய் ஸோ அதுக்காக அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரை நாமளே ரிலீஸ் பண்ணி விட்டுருணும் ஸோ இது வேகட்டும் இப்போ காய் வெந்துட்டுருக்கு ஸோ குருமாக்கு வெள்ளை குருமாக்கு தேவையான தேங்காய் மசாலா பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் தேங்காய் துருன தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஜாரில் அதுக்கப்புறம் இது கூட நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு பட்டை ஒரு சின்ன பட்டை போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட போகிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் ஸோ இது வந்து தக்காளியெலாம் நம்ம போட மாட்டோம் காரத்துக்கு எந்த பொடியும் போட மாட்டோம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு முந்திரி கொஞ்சம் நிறையா தான் போடணும் முந்திரி வந்து ஒரு 15 கிட்ட நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டராக ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா தேங்காய் வந்து ஃப்ரோசனாக இருந்தது ஸோ நான் வார்ம் வாட்டர் ஊற்றி அரைச்சா தான் கரெக்டாக வரும் இது வந்து நல்ல ஒரு நைஸான திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் ப்ரெஷரை வந்து கையிலேயே நான் வந்து எடுத்து விட்டுறேன் நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா தான் வந்து காய் வந்து கரெக்டாக வந்துருக்கும் இல்லைனா ஓவர் குக் ஆகிடும் இப்போ குருமா தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் ஸோ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு சும்மா அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் பொறிட்டும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டும் பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன் ஸோ இது வதங்கிட்டே இருக்குது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌனாக வந்துடுச்சு இதுக்கப்புறம் அடுப்பு நல்லா சிம் பண்ணிடுறேன் சிம் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சது இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன் ஸோ லைட்டாக தண்ணியும் போட்டுக்கிறேன் இதில் மிக்சியை க்ளீன் பண்ணி தண்ணி இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம பச்சையாக தான் எல்லாமே அரைச்சிருக்கோம் இந்த குருமாக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் அது முந்திரியும் இருக்கனால இதை ஒட்டும் அதனால் ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா மூடி போட்டு அஞ்சு நிமிஷமாவது வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் குக் ஆனால் தான் இது வந்து பச்சை வாசனை போகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்க்கலாம் இது லைட்டாக அடியில் ஒட்டி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஏன்னா நம்ம நிறைய முந்திரிலாம் போட்டிருக்கோம்ல அதனால் லைட்டாக ஒட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் இருக்குல்ல காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி குக்கர்லேருந்து ரெண்டு விசில் எடுத்த காய் இப்போ எல்லா காயும் இதில் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக அடி பிடிச்சிருந்தாலும் அது சரியாயிடும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும்
இப்போ வந்து இது 3 நிமிஷம் கொதிக்கட்டும் இங்க நான் வந்து கொஞ்சம் அடுப்பு வந்து மீடியம் ஆக்கிட்டேன் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போது நாம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கேன் நானு நீங்க கார்ன்ஃப்ளார் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணியில வந்து நல்லா mix பண்ணி வச்சிக்கிறேன் சோ இப்போ 3 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த 1/2 கப் நம்ம கார்ன்ஃப்ளார் கலந்து வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் இது கலந்து தான் ஊத்துணும் அப்படியே ஊத்துனீங்கனா வந்து கெட்டி ஆயிடும் சோ ஒரு mix பண்ணி விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி 2 நிமிஷம் கொதிச்சதுனா ரெடி ஆயிடும் இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு கார்ன்ஃப்ளார் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதான் இப்ப கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் நம்மளோட வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லே இருக்கும் டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க Thanks for watching.